ஓம் நம சிவாய. நான் தாங்க உங்கள் சித்தன் பாடேன் பேசுகிறேன். தெருக்கூத்து, திருவிழா, கும்பாபிஷேகம், அமானுஷ்யம் நிறைந்த ஆலயங்கள், திகிலூட்டும் ஆலயங்கள், மக்களுக்கு அருளை இவ்வாறு வழங்கிக் கொண்டிருக்கும் எந்த விதமான ஆலயங்களாக இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். என்றையுமே உங்களுக்கு ஆன்மீக விருந்தளிக்க காத்திருக்கின்றான் இந்த சித்தன் பாணி. வாருங்கள், பயணிப்போம், சித்தல் வழியில் வளர்த்திடுவோம் மனிதநேயத்தை. ஓம் நம சிவாய. சித்தன் டிவி. ஒரு அரக்கன் இடத்துல என்னால சமர் செய்ய முடியவில்லை. நான் யார் தெரியுமா? நான் பூமாதேவி பேசுகிறேன். என்னம்மா தாயே? ஆமா, ஒன்னே முத்தாரத்தான் ஜெயிக்கலாம். உண்மைதான், கட்டி சண்டை செய்தோம், வல்லாமே வச்சு அவனை ஜெயிக்க முடியாது. முத்தாரத்தை பேசினால் அவனுடைய பிராண குறைஞ்சுவிடும், அப்பதான் உனக்கு தோந்து வருவான். ஓஹோ, அவனால சமர் செய்ய முடியாது. முடியாது, ஐயோ, இவன்
மூக்குப்புற உள்ள பேசிட்டே ஐயோ கண்ணு கண்ணு தெரியலமா மகமாரி வந்தா அதனால மக்களுக்கு சேதமடைந்தா அதனால ஆட்டகொண்ட அவப்பேர் வராமல் ஆமா தெய்வம் என்று சொல்லி அவச்சேர் வராமல் அதாவது இவனுக்கு கொடுத்த தண்டனையே போதும் தண்டனை நிவர்த்தி செய்யி இவனுக்கு கைகால கொடுத்து ஏதோ இவனுக்கு உன்னோட ஆலயத்தில் பணிவிட வேலை செய்து அதாவது இவன் அகத்தை அடக்கணும் இல்லையவா அதனால மருத்துவத்தால் அந்த மகமாரி இவன் அகன் அடங்க வேண்டும் ஆகையால் இவனுக்கு தக்க தண்டனை கொடுத்ததே போதும் இவனுக்கு இந்த முத்த இறக்கி நிவர்த்தி செய்வே அம்மா உடம்ப குணமாக்கிற ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் அப்படியா இதில் கண்ணு தெரியுதா கண்ணு முடி தெரியலப்பா அதான் சிறசில இருந்து எடுத்தாச்சு இப்ப வந்து மார்புல போட்ட மாதிரி அந்த மார்பு முத்தலா இருக்கு என்ன இருக்கு பாத்தியா அந்த முதுமலையில பாதத்தில போட்ட மத்த
கண்ணுத்தூடாது அப்புறம் கண்ணில் இருக்கிற முத்த இறக்கணும் கண்ணில ஒரு பையனை மதிக்க மாட்டோம் கூட கால இல்ல கிடக்குறேன் இல்லன்னா ஒரு சூழ்த்தாங்க குத்திட்டு போ உனக்கு வேலை இருக்கு வேலையா ஆமா என்ன வேலை நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் கந்த செய்வேன் வேலை வேலை செய்வேன் செய்வேன் வேலை நீ கேக்கணும் கேக்குற சொல்ற வேலை நீ செய்யற அப்படி சொல்ற வேலை தான் செய்வேன் செய்யற நேரம் எங்க செல்ல வேண்டும் ஜெயபுரி பட்டணம் செல்ல வேண்டாம் ஜெயபுரி பட்டணம் சென்று ஜெயபிரதா மகாராஜாவோ சரசிலாவோ இருவர் கொண்டு வா அப்படி கொண்டு ஜெயபூர்வா தமிழ்நாடு மாரியம்மன் திரும்பி எங்க செல்ல வேண்டாம் விஜயகிருதி பட்டணம் செல்ல வேண்டாம் விஜயகிருதி மகாராஜாவோ வசந்த சேனா இருவரை கொண்டுவாங்க அப்படிப்பட்ட தாய் அழிச்சு மன்னா அதாவது விஜயகிருஷ்ணன் மகாராஜா
இது யாருன்னு தெரியல அவனுக்கு எழுக்கு கொஞ்சம் அப்படி இருக்க இவ்வளவு காலமாக பிள்ளைகளை கூப்பிட்டா இருவரையும் அந்த குழந்தை யாரும் தெரியுமா? இதோ நிக்குது பார், இந்த ஆண் குழந்தை தான். அது எப்படி நம்புறது? உன் குழந்தை இது இப்ப தெரிவிக்கிறேன். எப்பா மன்னா சொல்லுமா, ஒரு 12 வருஷ காலத்துக்கு முன்பதாக தானே நீ வேட்டைக்கு சென்றாயா? வேம்படியில அப்ப பார்த்த நாலா பக்கமும் போய் யாராயிலும் இந்த விறகுடிக்கு வந்தவங்களோ இல்ல களபறிக்கு வந்தவங்களோ கருது கதிரியா இருக்க வந்தவங்களோ யாராச்சும் குழந்தை போட்டு போயிட்டாங்களோ பேர் சுட்டி விடும்போது ஒரு செயின் ஒண்ணு போட்டுதே இல்லையா? அரசாங்கத்து முத்திர போட்டுருந்தே இல்லையா? அந்த செயின்ல அது இருக்கான்னு பாருங்களேன். தந்தைங்க இருக்கப்பா. ஆமாமா இருக்குமா. இது யாருது? இந்த செயின் அப்ப அந்த குழந்தை யாருது? அப்ப எங்களுடைய உன்னுடைய குழந்தை தான். பொன் பொருள் எல்லாம் திருடி சென்று கொண்டு இந்த குழந்தைய தூக்கி சென்று விட்டார்கள். ஏன்னா அந்த குழந்தை மேல நகை நகை அதிகமா கடந்ததால தூக்கி சென்று விட்டார்கள். அப்போது அவங்க என்னிடத்துல வந்து என் ஆலயத்துக்கு முன்பதாக வந்து பங்கிட்டார்கள். உனக்கு வாக்கு பழுத்ததுன்னா உனக்கு ஒரு பங்கு தருகிறேன்னு அது வாக்குட்டாங்க. அப்போது ஒரு பங்கு எனக்கு கொடுத்து விட்டாங்க. மித்த பங்கு அவனு பங்கிட்டு குழந்தை அதான் ஒரு பங்கு அந்த குழந்தை தான். குழந்தை உன்னோட குழந்தை தான். அதாவது யாரு குழந்தை எவர் குழந்தை போடணும். அது ஏன்னா அந்த திருநர் கொண்டுகிட்டு வந்து தூக்கி அந்த கொண்டாந்து இதுல போட்டு போயிட்டாங்க. அம்மனுடைய அருளால அந்த நேரம் மிருகு ஜாதியெல்லாம் வந்து என் காட்டுல அழிக்க அப்ப குடிப்படை கட்டு சொல்லு அம்மா ஜாதி அது வராது.
அந்த மிருக தாடி விட்டு அழிக்க அந்த நேரத்தில் குடும்பத்தில் வந்து என்ன முறையீடு நான் வேட்டையாட போவேன் வேட்டையாடி களைப்பிட்டு அந்த தண்ணியில் போவோம் அப்படின்ட்டு போனேன் பாரு. அப்போ இந்த குழந்தை கடை கடை கத்து தூக்கிட்டு வந்தது நான் தான். ஆனால் அந்த குழந்தை வந்து போகணும் இல்லை வளர்ப்பதான். ஆமாம் அது அரசாங்கத்தை முத்திரை பார்க்குது கண்மணி செல்லு மாடிக்கு வர கொடுக்கதான் தெரியும். அதே போல என்னைக்கு இருந்தாலும் மலையில மாடு கட்டிக்காரனுக்கு சக்கரை தாங்க கொடுக்கணும் சொன்ன மாதிரி நம்ம பிள்ளை வந்துட்டீங்க உங்களுடைய உறவு அறக்கூடாது இனிமேலுக்கு. ஆமா இவ்வளவு காலமா பிரிந்திருந்தா இதுக்கு பிறகு நீங்க சண்டை புடிச்ச கூடாது உறவு ஒன்னா சேரணும். அதனால இதோ முறப்பையா உன்னுடைய மைத்திரன் மகத்தானே உன்னுடைய மைத்திரன் மகத்தானே இருவருக்கு கல்யாணம் திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஆமா அப்படி திருமணம் செய்து வைத்தால் மைத்திரன் நம்ம அதாவது கொண்டு கூட கொடுத்துக்கிறோம் அதனால தப்பு கிடையாது. அதே போல கல்யாணம் செய்து அம்மனுடைய சன்னதிக்கு முன்னால அம்மனுடைய அருளாலே அம்மன் தாலிட்டு கொடுத்து கல்யாணம் ஆகட்டும். மகாராஜா ஒரே ஒரு விண்ணப்பம் சொல்லு. இம்மா பேத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க எனக்கு ஒரு கல்யாணம் அம்மன் வந்து சொல்லுவாங்க உனக்கு ஈட்டால் அதான் ஓட்ட ஓட்டமா ஓடும்ல இந்த பாமர மக்கள் செட் ஆகாது உனக்கு ஈட்டால் ஒரு உள்ள உடம்பு இருக்கும் அத உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். அதுக்கு முன்பதாக நீ என்னுடைய ஆலயத்தில் கூட்ட வேண்டும் பெருக்க வேண்டும் கோலம் போட வேண்டும். அதெல்லாம் அருமையா போடுவான் எப்படி 224 புள்ளி வச்சு அப்படி சிக்கு போலாம். இப்ப சரசரமா அப்படா திருமணம் செய்து வைக்கிறேன். கேளுங்கள் சபையவர்களே, இதான் மாரியம்மன் கரங்கள் மஞ்ச தண்ணி கரைச்சி வைத்திருக்கிறது. இந்த தண்ணிய தொட்டு தலையில வச்சுக்கிட்டா பிள்ளி தூணியா ஏவல் எது இருந்தாலும் நீங்கிடும். பிள்ளை இல்லாதவங்களுக்கு புள்ள இருக்கும். அது மட்டும் கிடையாது, திருமணம் தடப்பட்டவருக்கு திருமணம் நடக்கும். காசு இருந்தா அதுல போடுங்க, இல்லாட்டி போனா தொட்டு கும்பிட்டு போங்க. ஒரு கோயில் கும்பவேத்தாக்கு போட்டா அந்த தண்ணிக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அவ்வளவு பவர் I'm gonna make you mine.